கர்நாடகா அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கெல்லாம் என்ன தோணும், நம்மளோட ஒரு பக்கத்து ஸ்டேட் அப்படின்னு தான் தோணும். ஆனா கர்நாடகால எவ்வளவு முக்கியமான விஷயங்களும் சுவாரஸ்யமான விஷயங்களும் இருக்குன்னு தெரியுமா? சரி வாங்க, அப்படி என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் கர்நாடகால இருக்கு அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம். நம்ம இந்தியாலேயே அதிக யானைகள் உள்ள மாநிலம் கர்நாடகா தான். அதே மாதிரி அதிக வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிறதும் கர்நாடகாவில தான். இந்தியாலேயே முதல் பெண்மணி அதாவது ராணி லட்சுமிபாய்க்கு முன்னாடி கர்நாடகாவோட ராணியான சென்னம்மா தான் கிட்டத்தட்ட 30 வருஷமா பிரிட்டிஷர்களை எதிர்த்து ஒரு பெரிய போர்படையவே வழி நடத்தினவங்க தான் ராணி சென்னம்மா. நம்மளாம் எலெக்ஷனுக்கு ஓட்டு போட போனோம்னா நம்மளோட விரல்கள்ல ஒரு மை வைப்பாங்க. அந்த மை எங்க தயாரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகாவில உள்ள மைசூர்ல தான். நம்ம இந்தியாலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்டரும் ஆக்ட்ரஸும் பிறந்தது கர்நாடகாவில தான். அவங்க யாரு அதிகமான காஃபியும் சந்தனக்கட்டையும் விளையுது. நம்மளாம் காலை நேரத்துல ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய மசால் தோசையும் ரவா இட்லியும் உருவான இடமே கர்நாடகால தான். இப்ப கர்நாடகாவை பத்தி எதுக்கு புகழ்ந்து தள்ளுற, தமிழ்நாட்டை பத்தி சொல்றா அப்படின்னு கமெண்ட்ல நிறைய பேர் சொல்ல வருவீங்க, கவலையப்படாதீங்க. தமிழ்நாட்டை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா தமிழ்நாட்டை பத்தி நீங்களே கேள்விப்படாத நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி நான் சொல்ல தான் போறேன். சோ வேற ஏதாச்சும் மாநிலத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மட்டும் அதை கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ்நாட்டை பத்தி நீங்க கவலையப்பட வேணாம், கண்டிப்பா வீடியோ இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டு போயிருங்க. நன்றி.